அடுத்து ரம்யா என்ற நேர் எழுதியிருக்காங்க மேம் பீரியட் கரெக்டாக வருது ஓவலேஷனில் ஒயிட் ப்ளீடிங் இருக்குது ஆனால் ஃபெலோப்பின் டியூப் பிளாக் இருக்குது மேடம் லேப்ரோஸ்கோப்பை பண்ணியும் சரி பண்ண முடியல என்ன பண்ணுறது ஐவிஎஃப் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை மேடம் ப்ளீஸ் ரிப்ளை ரம்யா கருக்குழாய் அடைப்பு இருந்தால் இயற்கையில் கருத்தரிக்க முடியாது அதுவும் லேப்ரோஸ்கோப் செய்து அடைப்பு எடுக்க முடியலன்னு சொன்னீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் செயற்கை கருத்தரிப்பு ஐவிஎஃப் தான் ஒரே தீர்வு உங்கள் பிரச்சனைக்கு இந்த செயற்கை கருத்தரிப்பு செய்வதில் பல நேரங்களில் உள்ள ஒரே பிரச்சனை பண வசதி தான் நீங்களே சொல்லிருக்கீங்க பண வசதின்னு இந்த பண வசதியை ஒரு காரணமாக எண்ணாதீங்க ஏன்னா இன்றும் இந்த மாதிரியான குழந்தையின்மைக்கோ இல்லை ஹெல்த் கேருக்கோ வட்டி இல்லாத லோன் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் நிறைய இடங்களில் இருக்கிறது இப்போ எங்களிடம் வர பெண்களுக்கெல்லாம் ஐவிஎஃப்னா அவங்களுக்கு லோன் வசதிகள் ஏற்படும் போது மாதம் மாதம் இஎம்ஐ மூலமாக கட்டலாம் இதன் மூலமாக குழாய் அடைப்பு இருந்தால் வழியே கிடையாது கருத்தரிக்க இது காலங்களை கடத்த கடத்த வயசும் ஒரு நெகட்டிவ் ஆகும் இருபது வயதில் இருபத்தைந்து வயதில் செய்கிற ஐவிஎஃப்பும் முப்பத்தைந்து வயதில் செய்கிற ஐவிஎஃப்பும் சக்ஸஸ் ரேட் குறைவு இள வயதில் வாய்ப்புகள் அதிகம் வயது முதிர்ந்த பெண்ணுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ கண்டிப்பாக குழாய் அடைப்பு இருந்தால் ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு பண்ணணும் அதற்கு பண வசதிகள் இல்லைன்னா லோன்கள் இருக்குது வட்டி இல்லாத கடன் இஎம்ஐ மூலமாக பே பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்து சில பெண்களுக்கு மன அழுத்தம் குறைவதற்கு சில மருந்துகள்லாம் கொடுக்கலாம் இந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு டெஃபினட்டாக ஐவிஎஃப் தான் இந்த ஐவிஎஃப் செய்வதற்கு எளிய முறைகள் இருக்குது லோ காஸ்ட் ஐவிஎஃப்னு இருக்குது இந்த லோ காஸ்ட் ஐவிஎஃப்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி செலவுகள் அதிகமாகதில்லை மற்றும் செயற்கை கருத்தரிப்பில் ஒரு நவீன முறைகளில் க கரெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி எக்கனாமிக்கல் காசஸை குறைக்கலாம் இந்த லோன் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் எந்தவித தடையும் இல்லாமல் பண்ணலாம்